எடுத்து போன் போட்டு பேசணும் ஆச்சுமான்னு சொல்லிட்டு ஒரே அழுகு அழுகுதான் கேட்டால பார்க்க முடியல. உடனே நானே போன வச்சுட்டேன். முடியலப்பா, அவனை பத்தி பேசணும்னா என்னால முடியவே முடியாது. தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் திடீர் மறைவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 48 வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார். டேனியல் பாலாஜியின் பெரியம்மா மகன் முரளியும் 46 வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்தது குறிப்பிடத்தக்கது. டேனியல் பாலாஜி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை புரசைவாக்கம் என்றாலும் தற்போது அவர் தங்கியிருந்தது திருவான்மையூர். ஆவடியிலும் அவருக்கு சொந்த வீடு இருக்கிறது. தன் வீட்டின் பக்கத்திலேயே அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்கிறார் டேனியல் பாலாஜி. ஆவடியில் அவரது வீடு இருக்கும் பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆவடியில் டேனியல் பாலாஜி கட்டியிருக்கும் கோயில் இதுதான். டேனியல் பாலாஜி கட்டியிருக்கும் இந்த கோயில் கேட்டில் அவரது தந்தையின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. டி சந்திரைய செட்டியார் என்றிருக்கிறது பாருங்கள், இது அவரது தந்தையின் பெயராம். இந்த கேட்டில் டேனியல் பாலாஜியின் பெயர் போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். டேனியல் பாலாஜியின் வீடு இதுதான். டேனியல் பாலாஜியும் அவரது குடும்பத்தாரும் அவ்வப்போது இங்கே வந்து செல்வார்கள். மற்றபடி இந்த வீட்டின் பல்வேறு பகுதிகள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போது டேனியல் பாலாஜி பற்றி அவரது வீட்டின் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் தெய்வானை. நீங்கள் இவரோட வீடு டேனியல் பாலாஜி சார்? டேனியல் பாலாஜி வீடு. இவரோட வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்க இல்லையா? கரெக்டு தானே? ஆமாம். சரிங்கம்மா, அவரை பற்றி சொல்லுங்கம்மா. ஏன், என்ன மாச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தார். நல்லா நடிச்சா போன ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க நின்று அவ்வளோ பேருக்கு சாதம் பரிமாறினோம். எவ்வளோ பேருக்குன்ற வந்துகிட்டே இருந்தாங்க. 1:30 மணிக்கு தாலி கட்டு முடிஞ்சு 2 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை அவன் தான் இங்கே நின்று சாப்பாடெலாம் எடுத்து எடுத்து வச்சா விளம்புனவங்க வேறு பசங்கள்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் வச்சு கொடுத்தாங்க. அந்த போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தால் சாயங்காலம் 6 மணி வரை இங்கே தான் இருந்தான். புரியுதா? உடனே வந்துட்டு அன்னைக்கு ஆனால் ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் இங்கே வரலை. அவன் எங்கே குஜராத்தில் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தான். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், பாலாஜியா வரல பாலாஜி அப்படின்னு கேட்பேன். இல்லைம்மா, நான் ஊரில் இல்லை, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன், எப்போ நீ கோயிலுக்கு வராமல் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வா பாலாஜி அப்படின்னு சொன்னேன். இருமா வாரேன், இங்கே எனக்கு வர முடியாத சூழலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். குஜராத்தில் இருக்கம்மா அப்படின்னா. சரிப்பா, கொஞ்ச நேரம் லீவு கிடைச்சா கூட வந்து கோயிலாண்ட வந்துட்டு போ, அவன் வந்தா நல்லா கலகலன்னு எல்லா ஜனமும் வந்துருவோம், நல்லா இருக்கும். அவன் இல்லாதது இப்ப எங்களுக்கு பெரிய கவலை, சொல்ல முடியாத துக்கம்ப்பா. எனக்கு அவனை பத்தி பேசவே கூடாது, ஏன்னா பேசினா நான் தாங்கிக்கிட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் மனசுல வேதனை வச்சுட்டு நான் இப்ப சொல்றேன். அவங்க அம்மா இருக்காங்க, இங்கதான் இருப்பாங்க, அப்பப்போ வருவாங்க. போன வாட்டி அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. என்னன்னு தெரில, அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு இதாக ஒரு மாதிரி வெறுப்பாக தான் உட்காந்துருந்தாங்க. எதுக்கோ தெரில. அவங்க வந்து சாமி மாதிரி, அம்மா வந்து நல்லா ஜடலாக இருக்கும், சாமியை சமந்துட்டு இருக்க அம்மா அவங்க. பாவம், என்ன பண்ணுறது அவங்க இப்போ இந்த வயசில், அவங்களுக்கு 83 வயசு என்னவோ ஆகுது, இந்த வயசில் அம்மாவுக்கு இந்த கொடுமை நடக்கவே கூடாது. ஏன்னா பாலாஜி வந்து ஒவ்வொரு கோயில், இங்கே பாரு, மேல்மலையனூர், அப்புறம் திருத்தணி, காஞ்சிபுரம், இங்கே நம்ம இந்த கோயில் ஃபுல்லாகவேப்பா எத்தனை கோடின்னு தெரியாது எனக்கு. ஆனால் சரியாக தெரியாது. அவன் சொன்னான் ஒரு வாட்டி, கீழே 2.5 கோடி ஆச்சுமா அப்படின்னு அப்போ சொன்னான். இப்போ மேலெல்லாம் கட்டி முடித்து மொத்தமாக சொல்லலை, மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கான். அவனோட சொந்த உழைப்பு, அவனோட கஷ்டம் மொத்தம் அவ்வளோ அழகாக நின்று எல்லாமே செஞ்சான்ப்பா பிள்ளை. ஆனால் இந்த அம்மா கூட ஒரு நிமிஷம் அவனுக்கு கண் திறந்து பார்க்கலங்கிற கவலை தான் எனக்கெல்லாம். சரியா, இப்போ எண்ணெய் இல்லையா, உடனே பாலாஜி அப்படின்னு தலைவர் ஃபோன் பண்ணுவார். ஒரு எண்ணெய் டின் வேணுமா பாலாஜின்னா போதும். உடனே ஆச்சுமா எண்ணெய் டின் வேணுமா, ஐயரை விட்டு உடனே வாங்கி வைப்பேன். இல்லை வேறு எதனா காசு எங்கன்னா கொடுக்கணும்னா உடனே 8000 கொடு, 4500 கொடு, இப்படிலாம் சொல்லுவான். உடனேக்கு உடனே கொடுத்து உடனே ஃபினிஷ் பண்ணுவான். என்ன வேணும் கோயிலுக்கு தேவையானது அத்தனையும் அவன் செய்வான்ப்பா.
இனி யார் செய்வா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதோ இருக்கமா அவருக்கு, என்னமா இந்த மாதிரி ஆட் இல்ல இல்ல ஆட் அட்டாக் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல சொல்ல இல்ல இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். திடீர்னு ஆயிடுச்சு, திடீர்னு ஆச்சு. ஆனா அவனை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க, அவன் செத்து போயிட்டாங்க. உண்மையா சொல்றேன்னா நான் நம்பல. நான் வந்து எல்லாரும் கிளம்புனாங்க ராத்திரி, ஆம்பளைங்க தான் அஞ்சாறு பேர் கிளம்புனாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் அப்பதான் வெளியில போயிட்டு வந்தேன். வந்துட்டு நின்னனா என்னன்னு கேட்டேன். எனக்கு தான் முதல் போனே வந்தது, பாலாஜிக்கு சீரி இது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, சீரியஸாக இருக்கான்னு சொன்னாங்க. சரி அப்போ நான் சீரியஸாக இருக்கான்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, ஏன்னா அதான் டாக்டர் நல்லா பார்த்து அனுப்பிச்சிருவாங்களே, ஒன்றும் ஆகாது வந்துடுவான். அவங்க அம்மா கிட்ட கூட அதான் சொன்னேன், வந்துடுவான் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கம்மான்னு சொன்னேன். சரிம்மா நீ நல்லா கடவுளெல்லாம் வேண்டிக்கோ, சாமியெல்லாம் வேண்டிக்கோம்மா, அவனுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேண்டிக்கோ என்னென்ன எந்தெந்த கோயிலுக்கு வேண்டியோ நம்ம அதெல்லாம் போய் செஞ்சிடலாச்சுமான்னு சொன்னாங்க அவங்க அம்மா. நான் சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை கொஞ்சம் அந்த அவங்க ஃபோன் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னொரு ஃபோன் வந்தது, பாலாஜி இறந்துட்டான். எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டு தெருவோடி ஓடுறேன். என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ஓலோ கார் புக் பண்ணி தரேன், நீ எங்கே போவ, நீ எங்கே ஓலோ கார் புக் பண்ணி தருவேன், எந்த இடம் நீ போவ. அவன் வந்து கொட்டி பாக்கத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கான். நான் நிறைய அஞ்சாறு பேருக்கு ஃபோன் போட்டால் ஒருத்தர் எடுக்கலை, அவங்க பாவம் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கிடைக்கல லைன். அப்புறமா எங்கள் தெருவில் ஆறு ஆம்பளைங்க கிளம்புனாங்க, நான் ஓடிட்டேன் கூட. ஓடி போய் பார்த்துட்டு ராத்திரி எத்தனை மணி, விடிய காலம் தான் நாலு மணிக்கு தான் வந்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைப்பா, என்ன அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்னால் முடியலை. அம்மா வந்து இந்த வீட்டில் இருக்காங்களா? ஆமாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ இங்கே தான் இருக்காங்க? இல்லை இப்போ இங்கே இல்லை, அவங்க அங்கே போயிட்டாங்க. அவங்க பையன் சின்ன பையன் இருக்காங்க, கௌரி சங்கர்னு. அங்கே அண்ணன் தம்பி ரெண்டு பேர், ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு அக்கா தங்கச்சி. அவனுக்கு அவன் தான் பெரியவன். ஓ நாலு பேர், நாலு பேர் இருக்கு. அவன் பெரியவன், அதுக்கு கீழே கௌரி சங்கர், அடுத்தவன் ஸ்ரீமதி, ஹேமலா தான். நாலு பேர் அவங்க கூட பிறந்தது, மூணு பேர் கூட பிறந்தது. சரிம்மா, இவ தங்கச்சிங்க அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இங்கே தான் இருக்காங்க, சென்னையில தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த ஏரியா இல்ல, இங்கல யாரும் இல்ல, சென்னையில தான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க? ஆமா, கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. அவங்க அவங்கவுங்க செட்டில் ஆகி. அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்கம்மா. பொண்ணுங்க பேர், பொண்ணுங்க பேரா? ஸ்ரீமதி, ஹேமலா தான். சரிம்மா, அவர் கௌரி சங்கர் சார் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? கல்யாணம் ஆகி மூணு பசங்க இருக்காங்க. இவரை தவிர மீது மூணு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் இவர் ஏமா கல்யாணம் பண்ணி? கல்யாணம் பண்ணா கேட்பேன், உனக்கு ஒரு பொண்ணை பார்க்க போறேன், கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவேன். வேலையை பார்ப்பியா, அங்கிட்டு இரு, உனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். என்ன நான் கேட்பேன், அப்பப்போ கேட்பேன், உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஒரு இடத்துல கிடப்ப அப்படின்னு சொல்லுவேன். ஆமா போவாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவான். அது இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுட்டு இருப்பேன். அப்படியாவது என்ன திட்டதுக்காவது அவன் இல்லையேங்கிற கவலை தாப்பா, வேற எதுவுமே இல்லை. எது சொன்னாலும் சரிதான், பாட்டில் கேட்டுக்கிட்டு போவோம். என்னால் பேச முடியலப்பா இதுக்கு மேலே, அவ்வளோதான். மனசுக்கு வேதனையாக இருக்குது. பார்த்துக்கா போட்டா பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ போனோம்ல, வரும்போது அந்த போட்டா பார்க்க ஹீரோ கடையே பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த பெத்த தாய் எப்படி இருக்குதோ தெரியல. நேற்று ஃபோன் போட்டு பேசினாச்சுமான்னு சொல்லிட்டு ஒரே அழுகி அழுகுதாக்க, என்னால் பார்க்க முடியல. உடனே நானே போன வச்சுட்டேன், முடியலப்பா அவனை பற்றி பேசணும்னா என்னால் முடியவே முடியாது. கூட பிறந்தது கூட எங்கேயோ கிடக்குது, அப்பப்போ வருவான். ஆச்சுமா ஆச்சுமா, என் கூட பிறந்தது போல நான் வச்சுருந்தேன் அவனை, கூட பிறக்காத தம்பி மாதிரி தான் நான் வச்சிருந்தேன் அவனை. அவ்வளோ பாசமா இருப்பான். ஆச்சுமா ஆச்சுமா ஆச்சுமான்னு வந்தாலே ஆச்சுமா ஆச்சுமான்னு குரல் கொடுத்துட்டே கிடப்பான். அங்கே கடந்து கோயிலில் கடந்து கத்துவான், யாமலே எப்படி கத்துத, நான் வாரேன் என்னன்னு கேட்பேன். அப்படிதான் எதுனாலும் சரிதான், என்ன தான் கூப்பிட்டுட்டே கிடப்பான். இப்போ பாரு என்னை கூப்பிடுறதுக்கு எந்த நாளையும் இல்லாம போயிட்டனப்பா. முடியல. சரிம்மா, நீங்க சொந்த ஊர் திருநெல்வேலியாம்மா? ஆமா. எங்கம்மா திருநெல்வேலியில? ஆழ்வார் தோப்பு. இங்க வந்து எட்டு வருஷம் ஆகுது. எட்டு வருஷம் ஆகுது. எப்படிம்மா இவரு வீட்டுக்கு வந்தீங்க நீங்க? குடி பெயர்ந்து நாங்க அங்க ஒரு வீட்டுல குடுத்தனம் இருந்தோம். அங்க அவங்க காலி பண்ண சொன்னாங்க, என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த சொல்லிட்டு இந்த வீடு வந்து பார்த்தேன். அங்கலம்மா இருக்காளே, சரி இந்த வீடு வந்து பாப்பேன்னு பார்த்தேன். அந்த அம்மா வந்து என்ன பார்த்த உடனே குடுத்துட்டாங்க, எடுத்துக்க சொன்னாங்களா? ஆமா. சரிம்மா, அது முரளி இருக்காருல்லம்மா நடிகர், முரளி அவருக்கு இவருக்கு என்னம்மா எப்படி சொந்தம்? அவங்க அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும், பாலாஜி அம்மாவும் முரளி அம்மாவும் ஒன்றா பிறந்தாங்க.
அக்கா பெரியமா, அதான் பெரியமா பையன் முரளி அண்ணன், இவனுக்கு அண்ணன் இவன் தம்பி பெரியமா பையன், பெரியமா பையன். ஆமா, அப்பா எல்லாம் வேற வேற தானே? யாரு? முரளியோட அப்பாவும் இவரோட அப்பாவும். இவங்க வேற அவங்க வேற. முரளி அப்பா வந்து பெங்களூருக்காரு, பெங்களூரு. இவங்க அப்பா வந்து இங்க இங்க அதான் செட்டியார். அவங்க செட்டியாரா? இவங்க தெலுங்கு நாயுடு இல்ல இல்லையே? அவங்க தெலுங்கு கிடையாது, தெலுங்கு பேசுவாங்க, ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிறதுனால பேசுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. சந்திரையா செட்டியார் வந்து அவங்க அப்பா தான் எழுதியிருக்காங்க பாரு, சந்திரையா செட்டியார். அவங்க அப்பா பேர் தானே? அவங்க அப்பா பேர் தான். ஓஹோ, ராஜலட்சுமி சந்திரையா செட்டியார்னு உள்ள கேட்ல இருந்தா அங்க அம்மன் முன்னாடி போட்டுப்பாங்க. சரிங்கம்மா, சரிங்க. அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு ராஜலட்சுமி, அப்பா பேரு வந்து சந்திரையா செட்டியார். அவங்க அப்பாவும் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க. அவரு இங்க இருந்தா இல்ல, அங்க புரசவாக்கத்து அவன் இப்போ பாலாஜி எடுத்தோம்ல அங்கதான் வளர்ந்து எல்லாம் செஞ்ச வீடு. ஆனா இப்ப என்னன்னா அவன் வந்து அவன் தனியா இப்ப ஈசிஆர் ரோட்ல போய் தனியா அவன் இருக்கான். அண்ணன் தம்பி வருவான் போவான், இங்க வருவான் போவான், அப்படி வரத்து போக்கு எல்லாம் உண்டு. ஆனால் அவன் ஈசிஆர் ரோட்டில் அவன் தனியாக இருந்தான், ஷூட்டிங் போகிறதுல அங்கே போகிறது வாதுன்ட்டு தனியாக இருந்தான், வேறு எதுவும் இல்லைப்பா. மூணு வீடு, ஈசிஆரில் ஒன்று, புரசாதத்தில் ஒன்று, ஆவடியில் 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 அவன் அம்மா வீடு. அவனுக்கு மேலே தனியாக பெரிய வங்காம் அந்த கீழே இருக்க சேப்புக்கு மேலே அவனுக்கு வச்சுருக்காங்க. மேலே ஒன்று இருக்கா? ஃபுல்லாக வீடே அவங்களுக்கு தான். இல்லை, அவருக்காகவே ஒரு ஒரு ஃப்ளோரா? ஆமாம், பாலாஜிக்குன்னு ஒரு ஒதுக்கி வச்சுருந்தாங்களே. பாவம், என் பிள்ளை வந்தா இல்லை தானே. ஏசியெல்லாம் போட்டு அவனை அவ்வளோ பத்திரமா அவங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்கப்பா, கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து இப்படி பரவமா விட்டுட்டு போயிட்டானப்பா. ஆமா, எங்க இருந்தாலும் பாலாஜி பாலாஜி பாலாஜி. அவங்க அம்மாவுக்கு உயிரே பாலாஜி தான், பாலாஜி. ஏன்னா அவன் தனியா இருக்கான்ல, பிள்ளை எங்கன்னு இருக்கானோ எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனக்கவலையே அவனை பத்தின கவலை தான். மற்ற யாரையும் பத்தி அவங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க செட்டிலாக இருக்காங்கல்ல, அங்கங்கே ஊர் ஊராக போகிறானே, புள்ள சாப்பிட்டானா கொண்டானா. நாங்கள் கூட ஃபோன் போட்டால் அவன் பேசுவான்ல, பாலாஜி சாப்பிட்டேம்மா, என்ன சாப்பிட்ட எல்லாம் நான் கேட்பேன். என்கிட்ட சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்லுவான், சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அப்படி சாப்பிடலன்னா நேரம் ஆகிட்டு இல்லை, ஏன் சாப்பிடல, நான் டயட்டு சாப்பிட மாட்டேன்பான் எல்லாம் சொல்லுவான். என்னெல்லாமோ பேசுவான்ப்பா, எனக்கு எதுவுமே இப்போ பேச எனக்கு தோணலை, அவ்வளோதான். அவர் வந்து இங்கே அவரோட கூட நடிக்கிறவங்க பிரபலங்கள்லாம் கூட இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாரா? வருவார், வாய்க்கிட்டு வருவார் சார். வருவார். யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காருங்க? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வாட்டி இவர் வந்தார், நம்ம விக்ரமா வந்தார். விக்ரமா? ஆ ஆ, அப்புறம் இவர் அவர் ஒன்று டேரக்டர் டாக்டர் மேனன் கௌதம் வாசுதேவ், கௌதம் வாசுதேவ் இன்னொருத்தர் வந்தார் நம்ம. சரி, தெரிஞ்ச பிரபலங்க யாரெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்ப்பாரு, சொல்வார், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். வேற என்ன என்னென்னலாம் இந்த இந்த ஏரியாவில் என்னென்னலாம் நீங்கள் அவரால் என்னென்ன நன்மைகள்லாம் நடந்திருக்கு? நன்மைகள் அவர் எங்கள் இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டோட ஒரு மெம்பராக இருந்தார். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் குடும்பத்தில் ஒரு அங்கனாரா, சின்ன பசங்க பெரியவங்க யாரும் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடுவார். எல்லாருக்கும் ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் ஜாலியாக எல்லாத்தையும் பழக ஒரு தனியான மனுஷன்தான். அதர்வைஸ் அவர்கிட்ட எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் டென்ஷனும் வரும்ல, ஒரு கோவம், டென்ஷன் ஆனால் பக்கத்தில் நிற்க முடியாது, அது ஒரு ஒரே மைனஸ் தான். அதர்வைஸ் குழந்தைத்தனமான ஒரு மனப்பக்கம் உள்ள ஆள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் ஒரு மனப்பக்கம் உள்ள. அந்த டென்ஷன் கூட காரணமாக இருக்குமோ அவருக்கு பிரச்சனை? மேபி இருக்கும் சார், ஏன்னா சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும் ப்ரெஷர் சுற்றி நல்லா. ஏன்னா அவர் இருக்கிறது வில்லன் கேரக்டர், என்ன நினச்ச நேரத்தில் உடம்பு ஏற்றணும், உடம்பு கம்மி போனோம், சில அந்த டேப்லெட் இஷ்யூ கூட இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு இறப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சித்தனமான ஒரு இது, யாரும் எதிர்பார்க்காத முடியாத ஒரு அதிர்ச்சி தகவல் வேறு. ஃபஸ்ட்டு நாங்களும் யாரும் நம்மளை புரளி தான் நினச்சோம். லாஸ்ட்டில் நானே எங்கள் அவங்க கௌரி, அவங்க தம்பி கௌரி, சில ரிலேஷன்ஸில் ஃபோன் பண்ணி பார்த்தா அட்டன் பண்ணப்போ தான் தெரியும் உண்மையாக இறந்துட்டாரு. உடனே நம்ம கிளம்பி போனோம். ஆனால் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயும் ஒரு அங்கத்தினராக தான் இருந்தது, வேறு ஒரு வீட்டர் மனுஷன் மொழி யாரும் இருந்ததுக்கு பழகணும் கிடையாது. அவங்க தம்பி என்ன செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறார்? அவர் வந்து வக்கீல் சார். ஓஹோ, முதல் இவர் இருப்ப வந்து திருவான்மையார், அன்னி ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்துடுவார். ஒரு நாள் கோயில் ஃபங்க்ஷன் வந்துடுவார், அன்னி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதலால் வந்து நிற்கிறாள் நம்ம பொறுத்த. சரி சரி,
அவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, ஒருத்தவங்க மதுரையில் இருக்காங்க, ஒருத்தவங்க எங்கள் அயனாவரத்தில் இருக்காங்க. கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு? எல்லாமே கல்யாணம், பசங்களும் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள். தெரியல, பேர் தெரியல. சரி சரி சரி. அவர் இந்த இவர் நம்ம முரளி சார் இருந்தார் இல்லையா, அவரும் இவரும் அனந்தம்பிங்க தான் இல்லையா? ரிலேஷன் சார், சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க சார். இவர் வந்து சிறுவன், இப்போ ஆதரவு இருக்கார்ல, இவர் சித்தப்பா வேணும் இவருக்கு. அது அவருக்கு, அவர் வந்து இவர் இவர் சித்தப்பா ரிலேஷன் சார். மொத்தம் ரிலேஷன்னா எப்படி, இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் அவங்க அம்மா முறையில் உறவு முறையில் அக்கா தங்கச்சி தானே, அந்த உறவு முறை தான். பட் அவர் டீப்பாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அம்மா முறையில் உறவு முறையில். ஓகே ஓகே, சரி சரி. என்ன நினைக்கிறீங்க, என்ன இனிமேல் எப்படி கோயில் மெயின்டைன் ஆகும், யார் பார்த்துக்குவாங்க என்ன? இப்போ கூட அவர் எங்கள் விட்டு போனதில்லை, நாங்கள் நினைக்கல, எங்கள் கூட தான் இருக்கார். அவர் இருந்த போது இருந்தவோ அதை விட நாங்கள் அவர் இருக்கார் நினச்சி இன்னும் நல்லா பண்ணுவோம். அதர்வைஸ் இருக்காங்க கோயிலில் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்கிறேன், கண்டிப்பாக அதே நிலமையாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். சரிங்களா, அவர் தம்பி எங்கள் கூட இருக்கார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் தம்பி வந்துட்டு வராங்க, ஆ வருவார். அவரும் முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாமே ஏ டு செட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்பீர் ஆகுறவங்க தான். சூப்பர் சூப்பர். பட் இப்போ அவர் எங்கள் கூட இல்லைன்னு நினைக்கல, இருந்துருந்தா இருக்கார், இருப்பார். அந்த ஒரு திங்கிங்கில் தான் நாங்கள் அவர் வழியில் போயிட்டுருப்போம். ஆனால் அவர் இழப்பு வந்து பெரிய இழப்பு தான், அது ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் என்னவோ அதில் நாங்கள் வழி எடுத்துகிட்டு போவோம். தருண் டேனியல் பாலாஜி நான் தெரியுமா உனக்கு? ஆ தெரியும். அவர் கூட பேசியிருக்கியா? ஆ. எப்படி பழகுவார் உங்ககிட்டலாம்? நல்லா பழகுவாங்க. என்ன பண்ணுவார், எனி டைம் இங்கே தான் இருப்பாரா, எப்பயாவது வந்து போவாரா? இந்த ஃபங்க்ஷன்ஸ், திருவிழா, பங்குனி உத்திர திருவிழா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வருவாங்க. இங்கே இங்கே தான் இருப்பார்ல, கோயில் தான் உட்காந்துருப்பார் எப்படி? மேக்ஸிமம் கோயிலில் தான் இருப்பாங்க. ஆ, உங்கள்கிட்டலாம் பேசுவாரா? என்ன பேசுவார், எப்படி பேசுவார்? அவர் நான் படத்தில் எப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படி பேசுவாங்க. அப்புறமா எங்கள்கிட்ட பேசுவாங்க, எப்படி கோயில் போகுது, வீட்டில் என்ன, ஸ்கூல்லாம் எப்படி போகுதுன்னு பேசுவாங்க. உங்கள்கிட்ட கேட்பாரா? விளையாடுவாரா? ஆ விளையாடுவாங்க, எங்களோட கிரிக்கெட் எல்லாமே விளையாடுவோம். உங்களோட விளையாடுவாரா? நல்லா ஜாலியான பர்சனா, டென்ஷன் ஆகுவாரா? டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஜாலியாக பேசுவாங்க. அந்த படத்தில் தான் அந்த இது ரியலாக அண்ணா ஹீரோ தான். கஷ்டமாக இருக்கா அவர் மாதிரி? போயிருந்தீங்களா சாவுக்கு? போயிருந்தீங்களா? போயிருந்தோம். எல்லாம் அங்கேயே திருவான்மையூர்லேயேவா? இல்லை புருஷவாக்கம். புருஷவாக்கம். சொந்த வளர்ந்து எல்லாமே அங்கே புருஷவாக்கம். புருஷவாக்கம் வளர்ந்தது. இங்கே கோயில் கட்டினாலும் இங்கே ஒரு வீடு. ஓகேப்பா. நான் அடிக்கடி பார்ப்பேன், இந்த இடத்துல ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது, பார்ப்பேன் அவரை. ஹாய் சொல்லு, நல்லா தான் இருப்பார். முனுசாமி. முனுசாமியா? டேனியல் பாலாஜி சார் சொல்லுங்க. வருவார் அவர், பழக்கமா உங்களுக்கு? நல்லா, ஜஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் தான் கடை வச்சுருக்கோம். அவர் வருவார் கடையான்னு, வருவார் டீ சாப்பிட்றாரு. பட் கோவிலுக்கு எல்லா இதுவும் பண்ணுவார், ஃபங்க்ஷன்லாம் இல்லை. உங்கள்கிட்டலாம் டிஃபன் பண்ணுவாரா? டிஃபன் பண்ண டீ மட்டும் சாப்பிடுவார் அவள்தான். அவள்தான், வேறு எதுவும் பண்ண மாட்டார். வருவார் அவள் தான் பார்ப்பார். கோவிலுக்கு எல்லா விஷயமும் அவர் தான் பண்ணுவார் அந்த கோவிலுக்கு. அவள் தான். சரி சரி. போன வாரோட, போன சண்டே கூட, சாட்டர்டே சண்டே கூட இங்கே இருந்தார் ஃபுல்லாகவே. கோவில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, இங்கே தான் தார் அவர் ஃபுல்லாகவே. அப்புறம் போன அதுக்கு முன்ன சண்டேல வந்து இங்கே தான் இந்த கோயிலுக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ரெண்டு கோயில் இருக்கா என்ன? ரெண்டு கோயில்ல இந்த வேப்ப மரத்துக்கு இருந்துச்சு, அதுக்கு பண்ணாரு. இதுக்கும் வந்து பூஜை பண்ணாரா? இதுக்கு பண்ண, அதனுடைய போட்டோ ஒன்று எங்களை இருக்கு. ஓஹோ, சரி சரி. சொந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர் உங்களோட? எனக்கு ஆரணி. ஓகே ஓகே. நல்லா பழகுவாரா ஏரியா மக்கள்கிட்ட? கடையில் சூப்பர் மேன், வெரி கிரேட் மேன் அவர் வந்து. ஒன் ஆஃப் த நம்பர் கிரேட் மேன் அவர். ஏதாவது உதவி கேட்டாலும் செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல்? ஆ, உதவியெலாம் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டேனியல் பாலாஜினா ஒரு நல்ல ஒரு பெருமையாக, ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் வந்து. உங்களுக்கும் பெருமையாக இருந்திருக்குல்ல, நம்ம ஏரியாவில் ஒரு பெரிய நடிகர் இருக்காரு அப்படின்னு. நடிகர் ப்ளஸ் நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் இந்த ஏரியாவில் ஒரு ஒருத்தர். அவள் தான் நடிகர் வந்து, அவர் அந்த ஃபீல்டில் போன மட்டும் நடிகர். ஓகே, இங்கே வந்தானாவே அவர் இந்த ஏரியாவில் மக்கள். அவர் அவள் தான், எல்லாரும் கூட சேர்ந்து வேலை பார்க்குற அவள் தான். பேர் மேடம்? என் பேர் சல்சார். அவர் டேனியல் பாலாஜி சார் பத்தி சொல்லுங்க. அவர் ஏரியாவுல அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு, பாத்துறோம். கிட்ட வைங்க மைக். ரொம்ப எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்காரு. கோயில் கோயிலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்லா பாத்துறாரு. அவர் தான் கட்டி இருக்கிறது இது எல்லாத்துக்குமே. ரொம்ப நல்லவருக்கு இந்த மாதிரி ஆனது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இன்னைக்கு பார்த்த உடனே, காலையில் வந்தோம் பேனர் பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வேலை செய்ய தோணல. இந்த மாதிரி நல்லவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு இறந்ததில். உங்க பேருமா? எங்க தெருவில் தான் இருக்கேன், என் பேர் லக்ஷ்மி. அவரை பற்றி, அவரை பற்றி என்ன சொல்கிறது, அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பார். அவர் ஒரு தாய் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்ப்பார். கீழே இருக்க அந்த சுயம்பு, கீழே இருக்கிற அந்த சிலைக்கு மேலே வந்து அங்காளம்மா உட்கார வச்சது அவர் தான். அழகாக அது வெறும் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா சிலையை வந்து மேலே வச்சுக்காங்க ஹைட்டுக்காக.
இன்னொரு சிலையை உருவாக்கி அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த சிலை. நல்ல மனுஷன், போன வாரம் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் பண்ணிட்டு போனார். இந்த வாரம் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் மனசு சங்கடமாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது அவரை பற்றி? மூஞ்சி போனாமல் எங்கள் கோயிலுக்கு போனால் நல்லா இது பண்ணுவார். அதுதான் நல்ல மனுஷன், கோயிலுக்கு போனால் நல்லா பசங்க பேசுவார். அதெல்லாம் எந்த பார பிரச்சனை இருக்கிறவங்க இல்லாதவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரையுமே ஒரே சமமாக பார்த்தவர் தான் டேனியல் பாலாஜிங்கிறவர். நல்ல நடிகர், ஆனால் அந்த கோவிலுக்காக நல்ல நிறைய செஞ்சுருக்காரு. ஒரு ஒரு ஓடி ஒன்றை கோடிக்கு மேலே கோவிலுக்காகவே கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்த மாதிரி தான். அவர் மேரேஜ் கல்யாணம் முடிக்காமல் கோவிலுக்குன்னு கோவிலுக்கு நல்ல நிறைய செஞ்சுருக்காரு. ஒரு எந்த ஒரு நபரையும் கூட அவர் சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை, பேசினதே இல்லை. அன்பானவர், தங்கமான மனுஷன். அவருடைய இழப்பு பெரிய, காந்தியினர் மக்களுக்கே பெரிய இழப்பு. இன்னாலும் முன்னாலும் கூட கடைக்கு வந்து வந்து கடைக்கு வந்து போகிற வந்தானே பார்க்க பேசாமல் போகவே மாட்டாங்க. நம்மளும் அப்படியே ஆளை பார்த்து தலைவனைகள் நல்ல மனுஷன். என்ன வாங்குவார் கடைக்கு வந்து? கடையில் வாங்க கோயில் தேவையான ஊதுபத்தி அந்த மாதிரி வாங்கிட்டு போவார். பண்ணிடலாம். அவர் மது பழக்கம்லாம் இருந்ததா? இல்லை, மது பழக்கமே இல்லை. புகை எந்த எந்த பழக்கம் கட்ட எந்த கட்ட பழக்கம் இல்லையா? தெய்வ சக்தி அதிகம்ன்ற மாதிரி முடிஞ்சாலும் தெரியும். தெரியும் 95% பழக்கம் இருக்கும். அப்போ என்ன காரணமாக இருக்கும்? என்ன அது பாட்டடக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியல, அடிக்கடி அண்ணன் தண்ணம் போடுவாங்க. கோயிலுக்கு நல்லா செய்வார், எந்த குறையும் சொல்ல முடியாது. பெரிய இழப்பு. எல்லாம் பிடிக்காம தெய்வத்துக்குன்னு பாடுபடுற அம்மா இன்னும் கொஞ்சம் நாளாக வச்சிருக்கலாம் பாவம். என் பேர் சுசீலா. அது டேனியல் பாலாஜி சார் எப்படி பழகுவார் இந்த ஏரியா மக்கள்கிட்ட? அவரோட இழப்பு எப்படி நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? கோயில் கட்டினாங்க அவங்க, இருந்து இங்கேயே இருந்து எங்கெங்கே ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் இந்த கல்லுகள்லாம் பெரிய பெரிய ராட்சச கல்லுகளாக வந்து இறங்கும். கல்லுலேயே கோயில் கட்டினாங்க. இங்கேயே இருந்து வேலை பார்த்தாங்க. பசங்களோட நிறையா பசங்களை வச்சு இங்கேயே கோயில் கட்டி இருந்து பார்த்தாங்க. பூஜையாக இதுகளாக முக்கியமான பெரிய பூஜைகள்லாம் செய்வாங்க. நாங்கள்லாம் வந்து அந்த பூஜைகளில் கலந்துக்கிற பாக்கி எங்களுக்கு கிடைச்சது. அவங்க உண்மையிலே சிறந்த ஒரு மனிதர்லாம். பெரிய வருத்தம், இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாத வருத்தம் தான். இல்லை, நல்ல தங்கமான கோயில் மெயின்டைன் பண்ணால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. இல்லை, இது இனிமேல்ட்டு எப்படி இருக்குமோ ஏதோன்ட்டு தான் ஒரு கவலை சார். அவங்ககிட்ட அவர் நல்ல ஒரு தம்பா, பசங்களெல்லாம் நல்லது செய்வார். எல்லாருக்கும் எல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்ல மாதிரியே வச்சிருவார். பசங்களை நல்லா பார்த்துக்குவார். அதுங்க படிக்கிற பசங்களுக்கு நல்லது செய்வார். பசங்க படிக்கிற பசங்களை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணுவார். இந்த நோட்டு புக்கெல்லாம் கூட வாங்கி கொடுப்பார். அதே கோயிலெல்லாம் கட்டினாரு, கும்பாபிஷேகம் பண்ணார், எல்லாமே செய்தார். நல்லது தான் செய்தார், கெடுதி யாருக்கும் செய்யலை.